உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதை விட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு வேற என்னங்க வேணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் வந்து தீமோத்தேயுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அவர் அந்த தீமோத்தேயுக்கு எழுதும்போது அந்த கடிதத்தில் மூன்று காரியங்களை அவர் குறிப்பிட்டு எழுதுகிறார். ஒரு மனிதன் மிக சிறந்த ஒன்றை கர்த்தருக்கு எப்படி கொடுப்பது? இந்த வசனத்தில் மூன்று மனிதர்களை அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். யார் அந்த மூன்று மனிதர்கள் அப்படின்னா, முதலாவது போர் சேவகன், அ சோல்ஜர். ரெண்டாவது அ ஸ்போர்ட்ஸ் பர்சன், விளையாட்டு வீரன். மூன்றாவது ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயி. இந்த மூன்று மனிதர்களிடத்திலிருந்து என்ன மிக சிறந்த ஒன்று கற்றுக்கொள்ள முடியும், கர்த்தருக்கு மிக சிறந்த ஒன்றை எப்படி கொடுப்பது என்று அவர் தீமோத்தேயுக்கு பவுல் ஒரு கடிதம் எழுதுகிறார். வாட் கேன் வி லேர்ன் ஃப்ரம் அ ஃபார்மர், ஒரு விவசாயின் இடத்துல என்ன கற்றுக்கொள்ள முடியும், என்ன கற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? ஹீ சோஸ் ஜென்ரஸ்லி, தாராளமாய் அவன் விதைக்கிறான், அர்ப்பணிப்போடு அவன் விதைக்கிறான். அல்லேலூயா. ரெண்டு கொரிந்தியரில் 9:6 10 வரைக்கும், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயல்ல, கட்டாயமாயல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். வாட் கேன் யூ லேர்ன் ஃப்ரம் அ ஃபார்மர், ஒரு விவசாயின் இடத்துல என்னங்க கற்றுக்கொள்ள முடியும்? அவர் பவுல் எழுதுகிறாரு தீமோத்தேயுக்கு, விவசாயின் இடத்துலேருந்து கற்றுக்கொள்ள முடியும். என்ன எழுதுற தெரியுமா? அவன் தாராளமாய் விதைக்கிறான், அர்ப்பணிப்போடு விதைக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சராசரி 60, 70, 80 அதிகபட்சம் 80 வயசு, அதை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 80 ரொம்ப அரிது, 60, 70 தான். இவ்வளோ இந்த 60, 70 இந்த உலகத்தில் நம்ம என்னென்ன செய்கிறோம், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் விதைப்புக்கு அது ஒப்பிடுகிறது. நல்லது செஞ்சாலும் விதையாய் மாறுது, கெட்டது செஞ்சாலும் விதையாய் மாறுது. அந்த செய்கிற அந்த காரியங்கள் அது பரலோகத்தில் நம்ம அறுப்போம். அல்லேலூயா. நீங்கள் கெட்டதை அதிகமாக செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கெட்டதை அதிகமாக நீங்கள் அறுப்பீர்கள். நீங்கள் நல்லது அதிகமாக விதைச்சிங்கன்னா நீங்கள் நல்லதை பரலோகத்தில் அதிகமாக அறுப்பீர்கள். ஆண்டவராகிய கர்த்தர் 5 முறை 5 முறை இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறார், நீங்கள் பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்களை என்ன செய்யணுமா, சேர்த்து வை. 5 முறை சொல்கிறார், எப்பா நீ பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வை, நீ பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வை, நீ பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வை. 5 முறை சொல்கிறார். நம்ம பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோமா? ஆர் வி டூயிங் இட்? நம்ம செய்கிறோமா? அல்லேலூயா. எப்படிங்க சேர்த்து வைக்கிறது, எப்படிங்க சேர்த்து வைக்கிறது? நீங்கள் தாராளமாய் கர்த்தருக்காக நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பது என்று அர்த்தம். அல்லேலூயா. தாராளமாய் ஆண்டவருக்கு உங்களுடைய நேரத்தை கொடுங்க. ஓய், நான் இன்னைக்கு 5 அதிகாரம் வாசிட்டேன் 5 அதிகாரம் வாசிட்டேன் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அல்லேலூயா. இது தாராளமே அல்ல. நான் தசமபாகத்தில் ஒரு பகுதி கொடுத்தேன், இது தாராளமே இல்லை. நான் ஆண்டவருக்காக ஞாயிற்றுக்கிழமை நான் ஊழியத்துக்கு போகிறேன், இது தாராளமே இல்லை. உலகத்துக்கு நீங்கள் எவ்வளோ மணி நேரம் கொடுக்குறீங்க? 8 மணி நேரம் வேலை செய்கிறங்க, 10 மணி நேரம் வேலை செய்கிறங்க. ஆண்டவருக்கு 10 நிமிஷங்க, ஆண்டவருக்கு 1/2 மணி நேரங்க. இது தாராளமா? அல்லேலூயா. நம்ம தாராளமாய் நம்ம விதைச்சோம்னா பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷத்தில் 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இந்த இயேசுவுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, இந்த கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம் அது பரலோகத்தில் நீங்கள் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறீங்க. கம்மியாக நீங்கள் ஆண்டவருக்காக நேரத்தை செலவழிச்சிங்கன்னா, கம்மியாக உங்களுடைய பிரயாசத்தை ஆண்டவர் கொடுத்தீங்கன்னா பரலோகத்தில் கம்மியாக தான் இருக்க முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக பரலோகத்தில் நீங்கள் இருக்க முடியும். ஹலேலூயா. என் பிரியமான தேவஜனமே, சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள சில காரியங்களை நாம் இழந்துதான் ஆக வேண்டும். ஹலேலூயா. இந்த உலகத்தில் நம்ம எதை வேணாலும் இழக்கலாம், தப்பே கிடையாது.
ஆனால் இயேசுவை மாத்திரம் இழக்கவே முடியாது. ஹலேலூயா. ஆண்டவர் சொல்ற, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் சொல்ற, நான் உன்னுடனே இருக்கிறேன். மிக சிறந்த ஒன்றை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். மிக சிறந்ததை செய்கிற நபராய் நாம் மாற வேண்டும். ஹலேலூயா. மிக சிறந்ததை நம்ம ஆண்டவருக்கு கொடுப்போம். நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இறுதி வரை உறுதியாக ஆண்டவரையே பற்றி கொண்டு, கர்த்தரையே நேசித்து கொண்டு, உலகத்துக்கு பின்பாய் போகாதபடி, என்ன நோக்கத்திற்காக இந்த ஓட்டத்தை, இந்த வாழ்க்கை என்ற ஓட்டத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தாரோ, அந்த ஓட்டத்தை வெற்றி பெற, பரிசை பெறத்தக்க நம்ம ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.